ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ப்ளூபெரி மஃபின்ஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து ட்ரைட் ப்ளூபெரிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் ப்ளூபெரிஸில் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கானு டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான ப்ளூபெரி மஃபின்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1 கப் வந்து மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சேவ் பண்ணிக்கோங்க. 2 or 3 டைம்ஸ் வந்து சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லாம் ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ சேவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டை கூட வந்து 1/4 கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன், அதை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. விஸ்க் இருந்துச்சுன்னா அதில் கூட பீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணி பீட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1/4 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, பட்டர் மெல்ட் பண்ண 75 ml பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அடித்த முட்டை கூட வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 75 ml ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அகெயின் இதை பீட் பண்ணணும்னு வேண்டாம். ஸோ ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் யூஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆயிலோட பட்டர் யூஸ் பண்ணால் நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும் மஃபின்ஸ். ஸோ பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பட்டர் இல்லாதவங்க ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணிடாதீங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இதில் முட்டை ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிற மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாதது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அகெயின் பீட்டர் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் பேரில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல்
கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுற டைம் வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகும், தென் லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஒரேடியாக ஆட் பண்ணிங்கன்னா ஓவராலாக வந்துட்டு லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும், ஸோ அதை பிரேக் பண்ண முடியாது. ஸோ மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்டரில் மிக்ஸ் பண்ணால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், பட் பீட்டர் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் பேட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேட்டர் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ட்ரைட் ப்ளூபெரிஸ் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கேக் பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கப் கேக் லைனர்ஸை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து அவனை வந்து 180 degrees ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 10 minutes வந்து 180 degrees ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கப் கேக் லைனரில் வந்து ஹாஃப் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து பேட்டரை ஆட் பண்ணால் போதும். ஃபுல்லாக ஆட் பண்ணாதீங்க, ஹாஃபாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து ப்ளூபெரிஸ் ஆட் பண்ணிவிட்டு பேக் பண்ணுங்கள். ஸோ அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக மேலே வந்து அகெயின் ப்ளூபெரிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 180 degrees ஒரு 25 to 30 minutes பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான ப்ளூபெரி மஃபின்ஸ் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குவிக் அண்ட் ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் கடலில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் கேக் ரெசிபீஸ் குக்கீஸ் அண்ட் ஸோ ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சூப்பர் சாஃப்டான நம்மளோட ப்ளூபெரி மஃபின்ஸ் ரெடி. ஸோ இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.